फ्रेंड्स वेलकम बैक टू लबॉल बैडमिंटन यूट्यूब चैनल इन वीडियो नाम ये पी पाको अब पाती बैडमिंटन रैकेट वो वांगोदी रैकेट वांगे ना कहें वीडियो पोस्ट पड़े आक्चुअल इत वीडियो वो ब्रांड वांगूंग ब्रांड सीरीज वांगूंग इवो रेट अभी पी नाम नार्मला एंर ब्रांड नहीं सीरीज बैडमिंटन रैकेट वांगनों फीचर्स पात नाम वागो अभी पता पाकपो நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ராக்கெட் வாங்கணும் அப்படினா நீங்க பார்க்க வேண்டிய மூணு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பத்தி தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் தி ராக்கெட். ராக்கெட்டோட பேலன்ஸ் அப்படினு எடுத்துட்டா அதுல மூணு விதமான ராக்கெட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஹெட் ஹெவி ராக்கெட்ஸ். ஹெட் ஹெவி ராக்கெட்ஸ்னா ஒண்ணு இல்ல ராக்கெட்டோட பாடி ஹேண்டில் அத கம்பேர் பண்ணும்போது ராக்கெட்டோட हेट वो स्लेटा वो वेटा इत वो यूस अब पाती स्मैश वो ना पवर हिट पड़क ना स्पीडा एनर्जी क्रियेट पड़क वो रोम यूस्फुला मोर ओवर इत वो पाती सिंगल स्लाइस वो ना यूस पड़वा ऐसी पाती रैली वो नाबद कपर्चुनिटी वो सीकर फास्टा मुड़क वो हेटी राकेट्स वो ना यूस पड़वा रेंडावदा हेडलाइट रैकेट्स हेडलाइट रैकेट्सना रैकेटोड हेड कंपेयर पण्णुम्बोधु हैंडल वंदु स्लाइटली वंदु वेटा इरुक्कुम इदु वंदु एदुक्कुन्नु पाथींगना कंट्रोल आडरक्कु वंदु सूपरा इरुक्कुम कंट्रोल आडरक्कु मट्टुम इल्ल रिफ्लेक्शनक्कु वंदु रोम्ब क्विका इरुक्कुम डबल स्लाइस वंदु इदु वंदु ना डबल स्लाइस वंदु ना सजेस्ट पण्रेन एन अप्पडिनु पाथींगना நாம வந்து பவரா ஸ்மாஷ் அடிக்கணும் அப்படிங்கறதால அவங்க அடிக்கிறது வந்து நம்ம குயிக்கா வந்து ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்புல்லா இருக்கும் மெயினா டபுள் ஸ்பேஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நெட்ல கண்ட்ரோல் ஆடறதுக்கு கண்ட்ரோல் ஆட வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வந்து நிறைய வரும் சோ அதனால வந்து டபுள் ஸ்பேஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க இன்னும் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஹெவி ராக்கெட்ஸ் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா அதுல வந்து கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு வந்து ராக்கெட்டோட ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் when compared to हेडलाइट रैकेट्स मूणावदा अब पातीवन बैलेंस रैकेट ईवन बैलेंस मोरवर वो इतना फेदर प्लेयर्स क्लासिक शटल विवे क्लासिक मीन क्लासिक शटल विवन बैलेंस रैकेट्स वो ना सजेस्ट पड़े ऐसा कॉम्पैक्टा नेक्स्टा नाम पाक विषय अब पाती रैकेटोड स्विफ्टनेस फ्लेक्सिबिलिटी वो एपी अब पाकन रैकेटोड स्विफ्टनेस वो नम एपी चेक पड़े अब पाती रैकेटोड शाफ्ट पोजिशन वो एव्लो वो नमक बेंड आगे अभी वो रैकेटोड स्विफ्टनेस नाम चेक पड़ो रैकेटोड स्विफ्टनेस वो अधिकमें रैकेट वो फ्लेक्सिबल वो कमिया वन कंपेर टू फ्लेक्सिबल रैकेट ना फ्लेक्सिबल आगे मार रैकेटा इन वो नमक वो बेंड आगे इत वो रैकेटोड स्विफ्टनेस वो अधिकमें वो नमक वो एनर्जी वो रोम रैकेटोड स्पीड शटल हिट पड़े नमक ना वन कंपेर टू फ्लेक्सिबल रैकेट्स बट और इंपार्टान विषय नहीं पाक अब रैकेटोड स्विफ्टनेस वो नमक अधिकमें नमला वो पवर वो अधिकम जनरेट पड़ा एनर्जी वो ना कटल नाम हिट पड़े नाम वो जनरेट पड़े वो रोम कष्ट विषय அதேமாரி உங்களுக்கு வந்து ராக்கெட்டோட ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து ரொம்ப கஷ்டம் ராக்கெட் வந்து ஷிஃப்ட்னஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுனா பட் ஃப்ளெக்சிபிள் ராக்கெட்ஸ் அப்படி கிடையாது உங்களால எனர்ஜி வந்து சீக்கிரமா குயிக்கா ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பட் ஷிஃப்ட்னஸ் ஆன ராக்கெட்டை விட எனர்ஜி வந்து கம்மியா தான் இருக்கும் பட் உங்களால வந்து சீக்கிரமா வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ராக்கெட்டோட கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஷிஃப்ட்னஸ் ஆன ராக்கெட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட opportunity தான் நீங்க வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படினா நீங்க வந்து ஸ்னா ராக்கெட் எடுத்துக்கோங்க இல்ல அப்படி பாத்தீங்க நீங்க ஃபிளெக்சிபிளான ராக்கெட் மோட ஓகே फ्रेंड्स லாஸ்டா நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ராக்கெட்டோட weight அப்படி எடுத்துக்கிட்டா ராக்கெட்டோட weight வந்து U சீரிஸ்ல வந்து அத வந்து டிஃபைன் பண்ணுவாங்க U1 U2 U3 U4 and U5 அப்படினு சொல்லிட்டு U1 அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப weight ஆன ராக்கெட் அப்படியே படி படி ஸ்டெப் பை ஸ்டெப் கம்மியாகி U5 வந்து வெயிட்லெஸ் ஆன ராக்கெட் நார்மல் நம்ம யூஸ் பண்ற ராக்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா U3 அண்ட் U4 ராக்கெட்ஸ் தான் நாம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலா இது வந்து மெயினா டிபெண்ட் எதை பத்தினா உங்களோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெயிட் ரொம்ப ஹெவி வெயிட் ராக்கெட்ஸ் எல்லாம் கூட அவனால
ப்ளே பண்ண முடியும். பட்ஸ் நிறையா பேத்துக்கு வீட்டாக ரேக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா ஷோல்டரு பெயின், ரிஸ்ட் பெயின் அதெல்லாம் வர சான்சஸ் இருக்குது. பிகினர்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து லைட் ரேக்கெட்ஸ், லைட்டான ரேக்கெட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து பேலன்ஸ் ஆஃப் த ரேக்கெட்டு ஃபிட்னஸ்க்கு சொந்த மாதிரி தான். இதில் வந்து வெயிட்டான ரேக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா பவர் வந்து நிறையா இருக்கும், பட் என்னென்னா கண்ட்ரோல் இருக்காது. லைட் ரேக்கெட்ஸ் அப்படி கிடையாது, ஈவன் பேலன்ஸ் ரேக்கெட்ஸ் மாதிரி ரெண்டுக்குமே வந்து காம்பாக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ரேக்கெட்டாக பார்த்து வாங்குறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். இது போக பர்டிகுலர் சீரியஸ், பர்டிகுலர் பிராண்ட், பர்டிகுலர் ப்ரைஸில் வந்து எனக்கு ரெண்டு ரேக்கெட் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எனக்கு வந்து பர்சனல் மெசேஜ் பண்ணலாம், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். இது போக நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் இன்ஸ்டா பேஜோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மூலியமாகவும் நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன், லவ் ஆல் பேட்மிட்டன். தேங்க்யூ.